tomato noodles, இது பாலக், இது வந்து பீட்ரூட், இது வந்து கேரட், இது வந்து மில்லட்ஸ் வச்சு பண்றோம். ஓகே. கேழ்வரகு, வரகு, இது பீட்ரூட் பாஸ்தா. பீட்ரூட் பாஸ்தா. பாலக்கு, இது டொமேட்டோ. ஓகே. இது வந்து பீட்ரூட், கேரட். மாவுல வந்து இது கீரை, கீரையை வந்து அரைச்சு ஊத்திருக்கீங்க. வெளியில வந்து உங்க நூடுல்ஸ் எல்லாம் பாப்பீங்க, எல்லாமே மைதால ரெடி பண்றது. பட் இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே கோதுமையில பண்றாங்க. இங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா வந்து ரெடி பண்ணிட்டாங்க பாருங்க. இதை வந்து நல்லா காய வச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து உள்ள எல்லாம் இங்க காய வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே. ஸோ மினிமம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 3000 இருந்தாலே போதுங்க. நீங்க ஈஸியா வந்து பிசினஸ் எடுத்து நீங்க பண்ணலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இட வசதியே தேவையில்லை. தாராளமாக இவங்ககிட்ட வந்து வாங்கி நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3000 இருந்தாலே போதுங்க. நீங்கள் ஈஸியாக வந்து பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுக்கும் இந்த பிஸ்னஸ்ஸு. நான் 100% வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா அந்த மேடம் இருக்காங்க. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்கள் பேருங்க? திவ்யா. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க. இங்கே என்னென்ன இருக்குன்றது அப்படின்னு சொல்லிடுங்க. இது பீட்ரூட் பாஸ்தா. பீட்ரூட் பாஸ்தா. ஓகே. கேரட். ஓகே. இது டொமேட்டோ. இது டொமேட்டோங்களா? ஓகே. இது ஸ்பினாச். ஓகே. இதெல்லாம் என்னதுங்க? நூடுல்ஸ். இது நூடுல்ஸ். இது வந்து டொமேட்டோ நூடுல்ஸ், இது பாலக், இது வந்து பீட்ரூட், இது வந்து கேரட், இது வந்து மில்லட்ஸ் வச்சு பண்றோம். ஓகே. கேழ்வரகு, வரகு, ராகி. ஓ, வேற லெவல். இங்க பாருங்க எல்லாமே இயற்கையானதுதான். சோ இதெல்லாம் என்னதுங்க? இது வந்து மேக்ரோனி. இது வந்து பாலக்கு, இது டொமேட்டோ. ஓகே. இது வந்து பீட்ரூட், கேரட். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே லைவாகவே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் அரைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ஷூட் எடுக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. பீட்ரூட்டை வந்து லைவாகவே இப்போ அரைச்சாங்க. ஸோ இதில் வந்து இங்கே மாவு போட்டு வச்சுருக்காங்க. மாவில் வந்து இது கீரை, கீரையை வந்து அரைச்சி ஊற்றிருக்கீங்க. ஓகே. பாலக்கீரையை அரைச்சி மாவில் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி இதை என்ன பண்ணுவீங்க? நூடுல்ஸ் போடுறதுக்கு. நூடுல்ஸ் எதில் போடுவீங்க? ஓகே. ஸோ இதில் வந்து நூடுல்ஸ் பண்ணுவாங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா நூடுல்ஸும் இதுதான் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக லாஸே ஆகாதுன்னு சொல்லலாம். கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டு வெறும் 3000 இருந்தால் போதுங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே இயற்கையானது இதுதான். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா வந்து அழகாக வந்து உங்கள் ஊரில் வந்து எடுத்து பண்ணும்போது நீங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு டெலிவரி கொடுத்து ஒரு டேஸ்ட்டை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக அடுத்து வந்து உங்கள்கிட்ட பல்காகவே வாங்குவாங்க. ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து இந்த மைதா தான் செம இதாக போயிட்டு இருக்குங்க. அதாவது ஹோட்டல்னு பார்த்தீங்கனாலே வந்து பரோட்டா, அப்புறம் வந்து வெளியில் வந்து உங்கள் நூடுல்ஸ்லாம் பார்ப்பீங்க, எல்லாமே மைதாவில் ரெடி பண்ணுறது. பட் இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கோதுமையில் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சுகர் இருக்கா, தாராளமாக வாங்கி சாப்பிடலாம். நானே வீட்டுக்கு போகும்போது நிறைய வாங்கிட்டு போகணும்னு தான் பார்க்குறேன். ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ வெரைட்டியாக இருக்குது. நீங்கள் டெய்லியுமே இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுலேருந்து இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க வீட்டில். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று பண்ணலாம். எல்லாமே கோதுமையில் பண்ணதுங்க. அதனால் வந்து நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிடலாம். இது வந்து என்ன டயட் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அந்த கொழுப்பு வந்து உங்களுக்கு குறையும். இது இல்லாமல் வந்து வேறு கெடுதல் எதுவும் இருக்காது. இப்போ பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா நிறையா உள்ளே வந்து எண்ணெய் சேர்றது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பட் இதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, சூப்பராக சாப்பிடலாம். ஸோ எவ்வளோ நாளாக பண்ணிருக்கோங்க? ஒரு 10 இயர்ஸ். 10 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் பிளாட்ஃபார்ம்லாம் இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. அதனால தான் அதில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க.
ஸோ இது வந்து இவங்க மட்டும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணி நம்ம மட்டும் ஒரு முன்னேறணும் அப்படின்ற இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ வீட்டில் வந்து ஒரு பெண் இருக்கீங்க, இப்போ மேரேஜ் ஆகிருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஜாப் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, ஜாஸ்தியே வேணாம், வெறும் 3000 இருந்தால் போதும், 3000 போதுங்கல்ல, வெறும் 3000 இருந்தால் போதும், தாராளமாக எடுத்து பண்ணலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாங்க வீடியோவில் பேசுகிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே இதில் ஊற்றிருக்கீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? மிக்ஸ் பண்ணிவிட்டு மிஷினில் போட ஆரம்பிச்சிடும். மிக்ஸ் பண்ணி மிஷினில் போடுவீங்களா? ஓகே, மிஷினில் போட்டுட்டு அதை ஹீட் பண்ணி அதுவே வந்து கொடுத்துரும். ஹீட் பண்ணும் ட்ரையரில் வச்சு ட்ரை பண்ணி பேக் பண்ணி. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இங்கே வெளியில் வந்து காய வைக்கிறதுக்காக இந்த செட்டப் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்போதே போனேன், ஸோ அம்மா ஹீட்டாக இருக்குன்னு சொங்க, அங்கே வருங்க அப்பா உள்ளே நுழைஞ்சோன்னையுமே நல்லா ஹீட் கொடுத்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உள்ளெல்லாம் இங்கே காய வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே. இது கொஞ்ச நேரம் கூட இதுக்குள்ளே இருக்க முடியல, செம ஹீட்டாக இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா க்ளீனாக சூப்பராக வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டப் பண்ணது வந்து உங்களுக்கு டஸ்ட் படாமல் கூடாது அப்படின்றனாலயா, இல்லை ஹீட்டு நல்லா வரணும் அப்படின்ற? ஹீட் நல்லா டஸ்ட் படாமல் சுத்தமாக கொடுக்கணும் மக்களுக்கு, என்னதுங்க? ஓகே ஓகே ஓகே, சூப்பருங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வீட்டில் பண்ணுறாங்க ஏனோதானன்ட்டு பண்ணாமல் இவங்க வந்து தலைக்கு நீட்டாக வந்து கேப் போட்டு கைக்கு க்ளோஸ் போட்டு செமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு, சரிங்களா? ஸோ உள்ளே போகலாம் வாங்க. ஸோ இவங்க ரெடி பண்ணுறது வந்து இங்கே லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்களா, ஸோ மாவு வந்து அந்த கீரை அரைச்சதில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணி வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து கோதுமை மாவுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இங்கே பார்த்தீங்களா சூப்பராக வந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படி இங்கே மாவு போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடுது, கையில் எடுத்து பார்க்கலாமா? இப்பாரு அக்கா கையில் எடுக்கிறாங்க, இங்கே பாருங்கள். வாவ், வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க, நல்ல லேயர் பை லேயராக தனித்தனியாக வந்துடுது, செம்மையாக இருக்குது. நீங்கள் கடையில் வாங்குறத விட சூப்பராக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான். பாருங்க நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது பேக் பண்ணி வச்சுருவீங்க, அதை நல்லா காய வச்சுட்டு அப்படி பேக் பண்ணி வச்சுருவீங்களா? ஸோ இப்போ பேக் பண்ணி இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கால் கேஜாக கொடுப்பீங்களா? எல்லாமே கால் கேஜுங்களா? ஓகே, ஒரே மாதிரி கால் கேஜில் கொடுத்துட்றாங்க. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் இவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், இங்கே நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்க சொல்லுவாங்க. ஸோ என்ன ஜி ரீட்டெயில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ரீட்டெயில் வந்து சாம்பிள் ஒரு பீஸ் அவங்க சாப்பிட்டு பார்க்க கேட்குறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களே நானே இருந்தாலும் சாம்பிள் ஒன்று வாங்கிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்படின்றப்போ ஒரு பீஸ் கேட்டால் கொடுப்பீங்க? நாலு பீஸ் கொடுப்போம். நாலு பீஸு, நாலு பீஸுங்க. நீங்கள் மினிமம் வந்து ஒரு நாலு பீஸ் கூட வாங்கிக்கலாம், இல்லை ரெகுலராக கூட வந்து நாலு பீஸ் அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கல்ல. ரெகுலராக இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் வாங்கிக்கலாம், ஃபாரினில் கூட இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்கானிக்கானது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் புதுசு புதுசாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இதெல்லாம் வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான், சரிங்களா? மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். இதை வந்து நல்லா காய வச்சுருவீங்க. வெளியே காய வைக்கிறது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம்? ஒரு நாளுங்களா? ஒரு நாள். ஒரு நாள் ஹாஃப் டேல கூட ஹாஃப் டேல காஞ்சிடும். ஓகே, கிளைமேட்டை பொறுத்து இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஒரு நாள் ஹாஃப் டேலே பார்த்து உங்களுக்கு இயற்கையான முறையிலே வந்து ரெடி பண்ணி காய வச்சிடுறாங்க. ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இது மிஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், ஸோ இங்கே எல்லாமே நீங்கள் டெமோ பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வெரைட்டிஸ் கிட்ட இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் எந்தது கேட்டாலும் ஈஸியாக வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் பண்ணுவாங்க, க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க இது எல்லாமே ஒரே ப்ரைஸுங்களா? கால் கேஜ் எது எடுத்தாலுமே ஒரே ப்ரைஸ் தான். ஸோ இதில் நீங்கள் எது எடுத்தாலுமே கால் கேஜ் ஒரே ப்ரைஸு தான், ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸு தாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ரேட்டு தான் இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கேட்டிங்கனாலும் ரீப்ளை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு உணவை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்ட்டு முயற்சி பண்ணி. ஸோ இவங்க ஒரு பெண்மணியாக இருந்து இங்கே ட்ரை பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் வந்து லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்ககிட்ட கேளுங்க, நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி எப்படி இதை நீங்கள் வந்து கொண்டு போய் சேர்க்கலாம், பிஸ்னஸாக கொண்டு எப்படி சேர்க்கலான்றது ஐடியாலாம் கொடுப்பாங்க இவங்க, சரிங்களா? எவ்வளோ பேர் நம்மகிட்ட வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகே, கணக்கு இல்லை, கணக்கு இல்லை, கணக்குன்றது இல்லைன்றாங்க. அவ்வளோ பேர் வாங்கி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, நீங்களும் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விடைபெறுகிறார் நான் உங்கள் தமிழ்வாகர். பாய்.